டீ குடிக்கிறதுக்கு அடிமை யாரெல்லாம் அப்படின்னு கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு ஒருத்தராது இருப்பாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் டீ ஒரு பிடித்தமான பானம் தான். அதே நேரத்தில் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பசி எடுத்ததுன்னு வச்சிங்களேன், ஒரு பண்ணை சாப்பிட்டுட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அந்த பசியை போக்கிடுவாங்க. டீக்கு அடிமையானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிற நேரம் வந்துட்டாலே கண்டிப்பாக டீ குடிச்சே ஆகணும், இல்லைன்னா வராத தலைவலியை கூட வந்த மாதிரி மனசு சொல்ல ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு டீ குடிக்கிறத பழக்கமாக்கிக்கிறாங்க சில பேர். ஒரு நாளைக்கு அதிக அளவில் டீ குடிக்கிறது நம்ம ஆரோக்கியத்துக்கு கேடு. ஒரு நாளைக்கு ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு டீ குடிக்கலாம், ஆனால் அதுவே அதிகமானாதான் பிரச்சனை. டீ அதுக்கும் அதிகமாக குடித்தா என்னதான் பிரச்சனை? டீயில் பார்த்தீங்கன்னா காஃபைன் இருக்கு. இது அதிக அளவில் குடிக்கிறப்ப நம்ம குடலிலேயே தங்கிடுது, இது நம்ம மன அமைதியை கெடுத்துடும். அதனால தான் இரவு நேரத்தில் வண்டியை டிரைவ் பண்ணுற டிரைவர்லாம் தூக்கம் வர சமயத்தில் ஒரு டீயை குடிச்சிருவாங்க, இது தூக்கத்தை போக்கும் அப்படிங்கிறதுனால தான். உடம்புக்கு இரும்பு சத்து போதிய அளவில் இருக்கணுங்க. ஆனால் தொடர்ந்து நீங்கள் டீ குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா டீயில் இருக்கிற டானிஸ் அப்படிங்கிற வேதிப்பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு இரும்பு சத்து உறிஞ்சுறதையே தடுத்துடும். ஏற்கனவே இரும்பு சத்து குறைபாடு இருந்து அவங்க டீயும் அதிக அளவில் குடித்தாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும். சில பேருக்கு டீ குடித்தாதான் அன்னைக்கு மலம் கழிக்கணுங்கிற உணர்வே வரும். ஆனால் அதே நேரத்தில் அளவுக்கு அதிகமாக டீ குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது சத்தியமே இல்லாமல் மலச்சிக்கலையும் உண்டாக்கிடும். பொதுவாக பெண்கள் பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் அதிக அளவில் டீ குடிக்கவே கூடாது, அதுவும் முதல் 3 மாசத்தில் கண்டிப்பாக இதை கடைப்பிடிச்சே ஆகணும். ஏன்னா ஏற்கனவே பலவீனமான பெண்களுக்கு டீயில் இருக்கிற காஃபின்ங்கிற பொருள் கருச்சிதைவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. டீ மட்டும் இல்லைங்க, காஃபியையும் இவங்க அந்த சமயத்தில் தவிர்க்கணும். பொதுவாக நீங்கள் எதுக்கோ மாத்திரை சாப்பிட்றீங்கன்னு வச்சிங்களேன், அந்த சமயத்தில் நீங்கள் டீ குடிச்சிங்கன்னா இது அந்த மருந்தோட வீரியத்தையே தடுத்துடும். அதனால் அந்த மருந்து எதுக்காக நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதற்கான பயனே உங்களுக்கு கிடைக்காது. அதுவும் முக்கியமாக ஹீமோதெரபி மருந்து கொடுக்குறப்ப அது வேலை செய்கிறதையே இது தடுத்துடுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு அதிகமாக டீ குடிக்கிறது தப்புன்னா அதை விட ஒரு தவறான விஷயம் ரொம்ப சூட்டோட டீ குடிக்கிறது. இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம உணவு குழாயில் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பை அதிகரிக்குது. அதனால் எக்காரணம் கொண்டும் டீயை ரொம்ப சூடாலாம் குடிக்காதீங்க. அதே மாதிரி அதிகமாக டீ குடிக்கிறவங்களுக்கு 40% மூட்டு வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டீயோட அளவு எல்லை மீறும் போது அது எலும்போட உறுதியை பாதிக்குது. பற்கல்ல சிதைவை ஏற்படுத்துறதுக்கும் இது முக்கியமான காரணமாக அமைஞ்சிருது. அப்போனா டீ குடிக்கிறதையே தவிர்க்கணுமா? அப்படிலாம் இல்லைங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சமாக 1 வேளையும் அதிகபட்சமாக 3 வேளையும் டீ குடிக்கலாம். அதுக்கு மேலே அதிகமானாதான் இந்த பிரச்சனையெல்லாம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே பதிவிட மறந்துடாதீங்க. நீங்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்துங்க. அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.